ரஷ்யாவோட ஓட்கா பிரான்ஸோட கோனியாக் மாதிரி இந்தியாவுக்குன்னு பிரத்யேக பானம் இருக்கா அப்படின்னா இருக்குங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவா மாநிலத்தோட ஃபெனி ட்ரிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோவா அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரான ஜி அப்படிங்கிறது கிரீன் என்னும் பசுமையையும், செகண்ட் லெட்டரான ஓ அப்படிங்கிறது ஓஷன் என்னும் கடலையும், தேர்ட் லெட்டரான ஏ அப்படிங்கிறது ஆல்கஹால் எனும் மதுபானத்தையும் குறிப்பதா சொல்றாங்க. சான்ஸ்கிரிட்ல ஃபெனா அப்படின்னா நுரை அப்படின்னு அர்த்தமா. ஃபெனி பாட்டில குலுக்குனா நுர தழும்பும், அதனாலதான் ஃபெனி அப்படின்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுது. இந்த ஃபெனி கோவாவை தவிர வேற எங்கேயும் கிடைக்கிறது இல்லைங்க. ஆல்கஹாலோ செயற்கை ரசாயன பொருட்களோ துளியும் இல்லாத பானம் தான் ஃபெனி. கலாச்சார பானமா இந்த ஃபெனியை விற்பதில் தான் கோவா மாநில அரசு அதிகமா அக்கறை காட்டுது. பொதுவா ஃபெனி முந்திரியில இருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். முந்திரி மட்டும் இல்லைங்க, தேங்காயில இருந்தும் ஃபெனி தயாரிக்கப்படுது. ஏன்னா கடலோர மாநிலமான கோவாவில் தென்னை மரங்கள் அதிகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்தில் தேங்காயில இருந்து தான் ஃபெனியை தயாரிச்சுட்டு வந்தாங்க. போர்ச்சுகீஸ் மக்கள்லாம் கோவாவில் குடியேறின போது நிறைய முந்திரி மரங்களை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் முந்திரி பழத்திலிருந்தும் தயாரிக்கப்பட்டது ஃபெனி. இதில் 42% போதை தரும் வஸ்துக்கள் இருக்கிறதா கூறப்படுது. இதை குடிச்சா உடனடியாக போதை ஏறிடும் அப்படிங்கிறதுனால சோடா அப்படி இல்லைன்னா வேறு சில ட்ரிங்க்ஸோட கலந்து தான் அருந்தப்படுது. ஆனால் ஃபெனியோட சரியான சுவையை அறிய வேண்டும் அப்படின்னா எலுமிச்சை துண்டை சேர்த்து அப்படியே குடிக்கணுமா. கோவாவில் 5-star ஹோட்டல்லேருந்து ரோட்டு கடை வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த ஃபெனி கிடைக்குதுங்க. பொதுவாக ஃபெனி அதன் வாசனையை வச்சே தரம் பிரிக்கப்படுது. இப்போ ஒரு இடத்துல ஃபெனி தயாரிக்கப்படுது அப்படின்னா அதனுடைய மணத்தை வெகு தொலைவிலிருந்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தேங்காயிலிருந்து தயாரிக்கப்படுற ஃபெனி இயர் ஃபுல்லாகவே கிடைக்குது. ஆனால் முந்திரி பழத்திலிருந்து தயாரிக்கப்படுற ஃபெனி பிப்ரவரியிலிருந்து மே மாதம் இறுதி வரை கிடைக்குது. கோவாவோட தலைநகர் பானாஜி மற்றும் சத்தாரி ஆகிய இடங்களில் தான் இது பிரபலமாக இருக்கு. மலை உச்சியில பாத்திரம் போல கொடைஞ்சு அதுல ஒரு பக்கம் ஃபனல் மாதிரி அமைக்கிறாங்க. இப்படி அமைக்கப்பட்ட பாத்திரத்தை கொயம்பி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பாத்திரத்துல முந்திரி பழங்களை போட்டு நல்லா அரைச்சு வடிகட்டுறாங்க. வடிக்கப்பட்ட முந்திரி ரசத்தை மண்ணுல புதைக்கப்பட்ட குடத்துல ஊத்தி சில தினங்களுக்கு வச்சு அதுக்கப்புறம் பல நிலைகள்ல கொதிக்க வச்சு வடிகட்டுறாங்க. இப்படி தயாரிக்கப்படுற பானத்துல முதல் பதம் அரக் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப லேசா இருக்கும். இத எலுமிச்சைப்பழ சாறு அல்லது ஆரஞ்சு பழ சாற்றோட கலந்து சாப்பிடுறாங்க. இரண்டாவது பதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும், அத காசுலோ அப்படின்னு அழைக்கிறாங்க. ஃபைனலா மூணாவது பதம் தான் ஃபெனி. பாரம்பரியமா பல கடைகள்ல இன்னைக்கும் தேங்காய் ஓட்டுல இந்த ஃபெனியை பரிமாறுறாங்க. முந்திரி பழத்தில் இருந்து தயாரிக்கப்படும் ஃபெனிக்கு 2009 புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது. புவிசார் குறியீடு பெறப்பட்டிருக்கிறதுனால இதை வேற எங்கும் யாரும் தயாரிக்கவும் முடியாது. பொதுவா ஃபெனி ஒரு நிறமற்ற திரவம். ஆனா இந்த ஃபெனிய மர பீப்பாய்கள்ல ஊற்றி பதப்படுத்துறதுனால பொன்னிறமா மாறுது. ஃபெனி ஏதோ மதுபானம் மட்டும் இல்லைங்க, இதுல பல மருத்துவ குணங்களும் அடங்கியிருக்கு. பற்கள், ஈறுவலிகள், வாய்ப்புண், சளி, இருமலை போக்குவதாகவும் கூறப்படுது. குறிப்பா உடல் எடையை குறைக்க வேணும் அப்படின்னு விரும்புறவங்க ஃபெனியை அருந்தி வந்தா தாராளமா உடல் எடையை குறைக்கலாம். அதே சமயம் குறைஞ்ச அளவு ஃபெனியை பருகினா மட்டும்தான் மருந்தாக இதை பயன்படுத்த முடியும். கோவா வரும் பல நாட்டு மக்களும் பலவித அழகிய குடுவைகள்ல ஃபெனியை விரும்பி வாங்கிட்டு போறாங்க. இன்னைக்கும் பாரம்பரியமா ஃபெனி தயாரிக்கப்படுவதால 70% வீடுகள்லயே விற்கப்படுது. மீதமுள்ள 30% தான் கடைகள்ல விற்கப்படுது. சரி நண்பர்களே, ஒருவேளை நீங்க கோவா போனீங்க அப்படின்னா இதை கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க.